Hi, I am Manimegle Vijayarangan. Welcome to my channel Shri Aishwaryam. In the video, egg sandwich செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் லெட்யூஸ் வாங்கிட்டு அதை நல்ல ஹாட் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வீட் பிரெட் 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் லெட்யூஸ், அப்புறம் டொமேட்டோ கிரேவி. இந்த தக்காளி தொக்கு பண்ணி யூஸ்வலாக டொமேட்டோ சாஸ் போடுவாங்க, பட் நம்ம தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். நமக்கெல்லாம் காரமாக இருந்தால் தானே பிடிக்கும். அப்புறம் கேரட், அப்புறம் ஹார்ட் பாயில்டு எக் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட், பட்டர். இப்போது 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கோம். அதில் ஒரு சைடில் மட்டும் பட்டர் தடவிட்டு இன்னொரு சைடில் இந்த லெட்யூஸை வச்சு அது மேலே ஹார்ட் பாயில்டு எக் வைங்க ஒரு 3 ஸ்லைஸு. அப்புறம் அது மேலே வந்து அந்த ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் அது கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா லைட்டாக பெப்பர் போடுங்க போகிறோம், ஏன்னா தக்காளி தொக்குலேயும் காரம் இருக்கு இல்லையா. அப்புறம் இன்னொரு ஸ்லைஸ்லேயும் ஒரு சைட் பட்டர் தடவிட்டு இன்னொரு சைடில் தக்காளி தொக்கு தடவுங்க. அது மாதிரி 4 ஸ்லைஸ்லேயுமே ஒரு சைடில் பட்டர் தடவுங்க. அது எதுக்குன்னா சாண்ட்விச் டோஸ்டரில் வைக்கும்போது அந்த சைடு நல்லா செவந்து வரும், அதுக்கு தான். இப்போ 3வது ஸ்லைஸில் வந்து ஒரு சைட் பட்டர், இன்னொரு சைடு வந்து சீஸ் ஸ்ப்ரெட். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸில் வந்து ஒரு சைட் பட்டர் தடவிட்டு இன்னொரு சைடில் கேரட் வைங்க, துருவின கேரட். வெஜிடபிள்ஸ் நீங்கள் வேறு எதனா வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இப்போது வெள்ளரிக்காய் கிடச்சா அது கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போது எக் ஸ்லைசஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் இன்னொரு ஸ்லைஸ் மேலேயும் வச்சுட்டு லெட்யூஸ் வச்சு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பிரகாரம் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சுங்கிறது நம்ம இஷ்டம் தாங்க. இது மெயினாக எக் சாண்ட்விச்சுன்றதால கண்டிப்பாக ஹார்ட் பாயில்டு எக்கு ஸ்லைஸ் பண்ணி வைங்க. இப்போ அடுத்தது சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே எக்குக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது இல்லையா. இப்போ இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டில் வச்சு சாண்ட்விச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இந்த சாண்ட்விச் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.